இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சியினர் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெறுவாங்கன்றதை பத்தி தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி கமெண்ட் செஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜேஜே என்ற நண்பர் வந்து கேட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியினர் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெறுவாங்கன்னு, கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புகள் எதை வச்சு அப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிகள் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அதைத் தொடர்ந்து இது இத்தனை தூரம் வந்து நகரலாம், அவங்களோட ஒர்க் இந்த அளவுக்கு இருக்கு, அவங்க எந்த அளவுல வந்து பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க இந்த கட்சியை, அதைத் தொடர்ந்து இத்தனை சதவீதம் கூடலாம் அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்கள் கருத்து கணிப்பு, அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக காலத்துல வந்து சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ரோல் வந்து இதுல பண்ணிக்கிட்டே இருக்கின்றது உண்மை. அதை வச்சு நீங்க ஓரளவு இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள் உதவுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயர்வு தாழ்வு இருக்கு பாத்தீங்களா, இத்தனை சதவீதம் உயர்வு இத்தனை சதவீதம் தாழ்வுன்றது, அதை எது முடிவுபடுது பாத்தீங்களா, மிகப்பெரிய தலைவர்களுடைய மறைவு, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தலைவர்களுடைய இயலாமை, இது வந்து மிகப்பெரிய அளவுல அந்த கட்சியின் வாக்குகளை பாதிக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அந்த அரசு எந்த அரசு இருக்கோ அந்த அரசு வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்குறாங்க, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு அந்த திட்டங்கள் பாதிப்பை ஏற்படுத்துது அதை பொறுத்து மிகப்பெரிய அளவில் மாறும். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட நடவடிக்கையை பொறுத்தும் இந்த வாக்குகள் முன்ன பின்ன நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இதைத் தொடர்ந்து கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்து மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து மாறும். நம்ம என்னதான் வந்து ஜாதி பாக்குறதுல மதம் பாக்குறதுல இல்லை என்றாலும், இன்று வரையும் பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்து தான் வந்து வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க, மதத்தை பார்த்து தான் வந்து வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்துறாங்க என்பது உண்மை. கிரவுண்ட் லெவல்ல இதான் ரியாலிட்டியா இருக்கு அப்படின்றது உண்மை. சோ இது வந்து முன்ன பின்ன போகும். இதையெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சியினர் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2016 சட்டமன்ற எலெக்ஷன்ல 1.5% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, இந்த தடவை பாத்தீங்கன்னா 3.5%. இது வந்து என்னோட கணிப்பு தான், 3.5% அதிகபட்ச வாக்கு இல்லை, நான் சொல்றது குறைந்தபட்ச வாக்கு. இனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் ஒரு ஸ்டாண்டர்டு வந்துருவாங்க இந்த எலெக்ஷன்ல இருந்து, 3.5% கீழே அவங்களோட வாக்குகள் இனிமேல் எப்போதும் இறங்காதுன்றதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். 3.5% மேல வரும்போது அவங்க வாக்கு வாங்கலாம், 3.5 மேலதான் 5 இருக்கு 8 இருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரியான வாக்குகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது உண்மை. ஆனா அந்த 3.5 மேல போறத யாரு தடுப்பா இந்த எலெக்ஷன்ல, யார் நாம் தமிழருக்கு நேரடியா வந்து ஒரு போட்டியில இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பாங்க. நீங்க என்னென்ன வழிகளில் வந்து இளைஞர்களை வந்து நாம் தமிழர் கவர்றாங்களோ அதை மாதிரியான வழிகளையும் பயன்படுத்தி தான் அவரும் வந்து கவர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் எப்படி மதம் ஜாதிகளை கடந்து கவர்றாரோ அதே மாதிரி அவரும் மதம் ஜாதிகளை விட்டு கவர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது உண்மை. எனவே வந்து கண்டிப்பா வந்து நீங்க டிடிவி வந்து எப்படி டேக்கிள் பண்றதுன்றத நாம் தமிழர் வந்து ஒரு வழி ஏதாச்சும் ஒன்று யோசிச்சாதான் உண்டு, அப்பதான் வந்து இந்ததை வந்து அவரை இது பண்ண முடியும். ஏன்னா டிடிவியோட என்ட்ரின்றது யாருமே எதிர்பார்க்காத என்ட்ரி இது வரைக்கும். ஸோ அதனால வந்து அவரை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அரசியல் பண்ண போறீங்க? கடைசியா நாம் தமிழர் கட்சியினர் பண்ண ஒரே ஒரு அரசியல் 2011 திமுகவுக்கு எதிராக பண்ண ஒரே ஒரு அரசியல் தான். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஒரு போராளி இயக்கம் போலதான் வந்து செயல்பட்டுட்டே இருக்காங்க. நேருக்கு நேரம் அரசியலை சந்திப்பது, நேருக்கு நேரம் மக்களை சந்திப்பது, ஒரு நல்ல திட்டங்களை மட்டும் பேசுவது, அல்லது திமுக அதிமுகவை எதிர்த்து பேசுவது, இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மூவ், ஒரு பொலிட்டிக்கல் மூவ் என்றது இது வரைக்கும் அவங்க பண்ணல. நேருக்கு நேரம் போதுவதை மட்டுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா டிடிவிக்கு எதிராக வந்து ஒரு அரசியல் மூவ் அவங்க பண்ணா மட்டும்தான் ஏதாச்சும் ஒண்ணு அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போகும், இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு நல்ல ரீச் கொண்டு போக முடியும். அதாவது நம்ம ஒரு சின்னத்தை, உறுதியான ஒரு சின்னத்தை பெரும் அளவுக்காச்சு இவங்க வந்து வாக்குகளை பெற முடியும் அப்படின்றது உண்மை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் இருக்கு பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல், அதுல வந்து மிகப்பெரிய ஒரு பூம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் பாத்தீங்கன்னா 2021 புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் வந்து அதிக அளவில் வருவாங்க. இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 1 கோடி புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க. இது வந்து 2021 3 கோடியா வரைக்கும் புதிய வாக்காளர்கள் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார் பார்த்தீங்கன்னா 2020 வந்து இந்தியா வளர்ச்சா உண்டு. அதுக்கு காரணம் இளைஞர்கள் வந்து 2020 இந்தியாவில் வந்து அதிகமாக இருப்பாங்க, அந்ததான் வந்து கணக்கு பண்ணி தான் அவங்க சொன்னாங்க. அது உண்மைதான். 2021 பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக வந்து வாக்கு செலுத்த வருவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக கவர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்றது உண்மை. அது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 2K கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து பெரும்பாலும் வந்து கவர்ந்துருக்காங்க. இவங்க வந்து கண்டிப்பா 2021 ஒரு நல்ல ஒரு பூஸ்டிங்கை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பாங்க அப்படின்றத எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இப்ப செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது போக அதுவும் இல்லாம அவங்க மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கொடுக்காம அவங்க ரொம்பவே கட்டுக்கோப்பா பாத்துக்கணும் அப்படின்றது உண்மை. சில சில தவறுகள் வந்து அந்த கட்சிகள்ல நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். அதை அதெல்லாம் சரி பண்ணி அவங்க இதே இதை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். இதே வந்து ஃபுல் ஸ்பீடோட அவங்க ஒர்க் பண்ணிட்டே தான் 2021 மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இருக்கு. இந்த தடவையும் ஒன்றும் அவங்க குறைஞ்சிட மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு மதிப்பு, அதாவது இனி வந்து பாத்தீங்கன்னா தமிழக தேர்தலில் வந்து தமிழக தேர்தல் மீடியாக்களும் சரி, தமிழக அரசியலும் சரி, மக்களையும் சரி, நாம் தமிழர் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க நிரூபிச்சு காட்டிடுவாங்க அப்படின்றது எந்த இதுவும் இல்லை. என்னோட கணிப்பு வந்து 3.5% இதுக்கு கீழே வந்து அவங்களுடைய வாக்குகள் குறையாது.
பார்க்கலாம் எத்தனை சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்றத. இதை வந்து நம்ம தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளாலே சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். நன்றி.